எல்லோருக்கும் காலை வணக்கம். கிட்டவா எல்லா கிட்ட ஒன்றும் கிட்டவா எல்லோருக்கும் காலை வணக்கம். ஓஷன் அவேர்னஸ் டீம் ஃபஸ்ட்டு ஓஷன் மாரத்தான் பண்ணோம். இப்போ ஓஷன் அவேர்னஸ் எதுக்குன்னா, இந்த ஓஷன் அவேர்னஸ்னால் பிளாஸ்டிக் கழிவு, கடலில் எல்லாம் கொட்டுற பிளாஸ்டிக் கழிவை நாங்கள் வந்து அகற்ற பணியை நடத்தினிருக்கோம். இப்போ கூட போட்டில் அதுக்கு தான் வந்திருக்கோம். வலையில் பிளாஸ்டிக் கழிவு வந்ததாக கேள்விப்பட்டோம். இப்போ வழியில் அந்த கவர் கொடுக்கிறதுக்கோசம் வந்திருக்காங்க, பிளாஸ்டிக் கழிவுலாம் கவரில் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் லைட் ஹவுஸ், அந்த பாரு லைட் ஹவுஸ் கட்டி மயிலாப்பூர் லைட் ஹவுஸ் வந்திருக்கேன் திரும்ப. அதனால் வந்து வலை, இந்த அறவலை பண்ணு வலை கடமாவலை விடுறாங்க, அதுக்கிட்ட அவங்ககிட்ட கொடுக்குற தோசம் பிளாஸ்டிக் கழிவு வருதே சொன்னாங்க. அதனால் இப்போ நான் அங்கே வந்திருக்கேன், போட்டில் தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடலில் இருக்கேன். ஓஷன் அவர்னஸ் இந்த வர 17 இந்த 17ஆம் தேதி ஓசன் அவர்னஸ் பைப்பர் போட் போட்டி. இது வந்து என்னென்னாக்கா 24 டேட்டு தள்ளி வந்ததுனால கோச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. எதனால்னாக்கா ஃபஸ்ட்டு கங்கை தண்ணிக்கோசம் போகிறானாங்க, அதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இப்போ வந்து மீனவர்களை சுட்டாங்க தூத்துக்குடியில், அதனால் நாங்கள் மீனவர்களால் அதனால் தள்ளி வச்சோம். நாங்களும் மீனவ, அவங்களும் மீனவ தான், அதனால் தள்ளி வச்சோம். அதனால் பர்மிஷன் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. அதை 17ஆம் தேதி போட் ரேஸ், போட் ரேஸ்னால் போட் ஃபைபர் போட் போட்டி. எதனால்னாக்கா 113 ஊர் கலந்துருக்கு. பழவர்காட்டிலேருந்து மரக்கான முட்டை வராங்க. அன்றைக்கி பிரம்மாண்டமான ஒரு செட்டு, பிரம்மாண்டமான செட்னால் பெரிய எங்களுக்கோசம் மீனவருக்கோசம் அவங்களும் மீனவராக இருந்து சில நடிகர்லாம் மீனவராக மாறுறாங்க. சில நடிகர்லாம் மீனவராக மாறி எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் வந்து இதில் ஜாதி மதம் எதுவுமே நாங்கள் பார்க்குறது இல்லை, எல்லாருமே எங்களுக்கு உழைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஓஷன் அவேர்னஸ் டீமு 100 பேர் இருந்தோம், இன்றைக்கி 1250 பேர் வந்திருக்கோம். அதுமாரி ஒரு தனியார் தொண்டு நிறுவனம்லாம் இப்போ சொல்கிறாங்க, பரவாயில்ல இப்போ நல்லா பண்ணுறீங்க, ஓஷன் அவேர்னஸ் டீமு உங்களை பார்க்கணும், சூப்பராக பண்ணுறீங்க, இதேமாரி பண்ணுங்க, எங்கள் கடலை நாங்கள் தான் காப்பாற்றிக்கணும். எது என்ன கேட்டாக்கா, இப்போ வந்து எங்களுக்கு இந்த 4ஆம் மாதம் வந்து ஸ்ட்ரைக்கு விட்ருக்காங்க கடலில். அந்த கடலில் எதுக்கு ஸ்ட்ரைக் விட்டாங்கன்னா மீன் வளர்ச்சிக்கோசம் ஸ்ட்ரைக் விட்ருக்காங்க. கடலில் பாசை தான் மொழியுதுன்னு பார்த்தாக்கா கூட சேர்ந்து பிளாஸ்டிக்கும் மொழியுது, அதனால் எங்கள் குடும்பம் அழியுது. அதனால் நாங்கள் இப்போ நாங்கள் அதனால் வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவை பட்டுதுனாக்கா அந்த வலையிலேருந்து எடுத்து ஒரு கவரில் கட்டி வீங்க, நாங்கள் வந்து எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த வர 17ஆம் தேதி இந்த வர 17 இந்த 17ஆம் தேதி 6ஆம் மாதம் 17ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான ஒரு போட் ரேஸு, அதில் கலந்துக்கிறவங்க பெரிய பெரிய அதிகாரிலாம் கலந்துக்கிறாங்க, நடிகர் கலந்துக்கிறாங்க, சிற்பாட்டி கலந்துக்கிறாங்க. ஒரு ஓஷன் மாரத்தான் ஒரு 10 பேர் டீம், அதில் நான் உண்டி, என் பேர் தனசேகர், நானும் கலந்துக்கிறேன். நீங்கள் பார்த்துருவீங்க, எவ்வளோ கூகுளில் போய் பாருங்கள் எங்களை பற்றி தெரியும், அப்புறம் வாட்ஸ்அப்பில் பாருங்கள், அப்புறம் ஃபேஸ்புக்கில் பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓஷன் மாரத்தான் போட்டிங்கனாக்கா எங்களுடைய ஃபுல் டீட்டெயில் வந்துடும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறதுனால கடல் மாஸு கடல் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் இதை பற்றி நாங்கள் பண்ணுறோம். யார் காசு கொடுப்பாங்க காசு இது பண்ணுவாங்க, நாங்கள் இது வரைக்கும் அதுமாரி பண்ணதில்லை. எங்கள் சொந்த காசில் தண்ணி கூட எங்கள் சொந்த போட்டை எடுத்துன்னு நான் தனிமலை பைப்பர் போட்டை எடுத்துன்னு வந்திருக்கேன். எதனால்னா இது வந்து நான் பார்க்கறது வருஷம் வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைம் 7:30 இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இதுக்கோசம் வந்திருக்கேன். எதனால்னாக்கா பிளாஸ்டிக் கழிவு, எதுக்குன்னா இந்த பிளாஸ்டிக் கழிவுனாக்கா எங்கள் 4ஆம் மாதத்துலேருந்து 6ஆம் மாதம் மட்டும் ஸ்ட்ரைக் விட்ருக்காங்க மீன் வளர்ச்சிக்கோசம், அதுக்கோசம் விட்ருக்காங்க. இப்போ வந்து அந்த பிளாஸ்டிக் கழிவு அதுக்கோசம் தான் வந்திருக்கேன். அவேர்னஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு பிளாஸ்டிக்லாம் வாங்காதீங்க, வாங்கினாலும் அதை மடித்து குப்பியில் போட்டுருங்க, கடல் வழியாக போடாதீங்க. அதேமாரி கடல் வழியாக போட்லேயும் சரி, அதேமாரி ஃப்ளைட்டில் போட் ரேஸ் துறைமுகத்துலேயும் போடாதீங்க. தயவு செஞ்சு போட் ரேஸ் துறைமுகத்தை நான் கேட்டுக்கிறேன், எங்களுக்கு வந்து நல்லது செய்யுங்க. போட் ரேஸில் கழிவு பிளாஸ்டிக் கழிவு கொட்டாதீங்க, அது ஒரு குப்பையிலேருந்து டஸ்ட்பின் பண்ணி குப்பை வண்டியில் ஏற்றி அனுப்புங்க. தயவு செஞ்சு வந்திருக்கோம். பிரம்மாண்டமான ஒரு பைப்பர் போட் போட்டி, 113 ஊர் கலந்துக்குது, மரக்கானந்து பலருக்கு மட்டும் கலந்துக்கிறாங்க. இதில் எல்லாருமே நடிகர் நிறைய ஜாம்பானெல்லாம் வராங்க, நீங்களும் கலந்துங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.
வணக்கம். பார்த்தீங்கனாக்கா இங்கே பாருங்க, நாங்கள் மயிலாப்பூர் லைட் ஆஃபீஸில் இருக்கோம். பார்த்துங்க, போட்ரஸ் துறைமுகம் தெரியுது. எங்கள் மலர்வனம் சார் இருக்கார். சார், இதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க? திரும்ப சார், ஏன் சார் சொல்லு. பிளாஸ்டிக் கழிவுனால நம்ம மீன் வளர்ச்சி எப்படி இருக்கோம்? மீன் வளர்ச்சி அழிஞ்சிட்டேண்ணா பிளாஸ்டிக் கழிவால. ஆமாண்ணா, அது இருக்கக்கூடாதுண்ணா. ஆ சரி, ஓகே, தேங்க்யூ. வணக்கம் சொல்லு, உன் பேர் சொல்லு. மலர்வானன் என் பேர். சொல்லு, என்ன பண்ணுறீங்க மலர்வானன்? ஃபிஷர்மேனு, பிஸ்னஸ் பண்ணிடுறேன். இந்த கடமா உயிராரா வியாபாரம் பண்ணிடுறேன். தனசேரண்ணா அவர் தான் ஓனரு. இந்த சைக்கு முடிஞ்சதுன்னா பிஸ்னஸ் பழையமாரி நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டுக்காரங்களை கேட்டுக்கிறோம். வணக்கம் சொல்லு. பிளாஸ்டிக் கழிவுலாம் போடாது. பிளாஸ்டிக் கழிவுலாம் எதுவுமே போடாதீங்க. கடலில் மட்டும் எதுவும் போடாதீங்க. எதுவும் வந்தாலும் போட்டில் வச்சு காரை குப்பை தொட்டிலாங்கன்னா விற்று நின்று போட்டுருங்க. வணக்கம் சொல்லு.